காத்த என் கோட்டை நடா சரிஞ்சு போய் கிடக்கு. கொஞ்ச நேரம் மாட்டுத்தவனி காய்கறி வாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள ஆளை காணாமே. அவ்வளோதான் பப்புன் டான்ஸ் உலகம். சாமியார் ஆளுக இருக்குலாம் ஒரு கரை தூக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடிட்டு போப்பாய். வாங்கப்போ வாங்கப்போ பழைய மண்டை எதில் விட்டேன் வாயில. நன்றி நன்றி. ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல்லா கண் விழிச்சேன், ராப்பகல்லா கண் விழிச்சேன், ராணி உன்னை கைப்பிடிச்சேன், ராப்பகல்லா கண் விழிச்சேன், ராணி உன்னை கைப்பிடிச்சேன். ஏ ராசாத்தி ஸ்டவ்வுத்தி என்ன புளுத்தி கிழத்திங்கிற நான் எப்படி பாடுறேன். வாசாத்தன் சம்பளம் விட்டாங்க எவன் உத்தமனா அவன் வாசிப்பேன். சித்திர மாசத்துல திருவாரூர் தேரோட்டம், திருவாரூர் தேரோட்டம், டாடா சுமோ கண்ணோட்டம், திருவாரூர் தேரோட்டம், டாடா சுமோ கண்ணோட்டம். ஏ ராசாத்தி கொசுவத்தி மான்மார்க்கு தீப்பட்டி. ராசாத்தி உன்னே என் காப்பகலா கண் விழிச்சேன், காப்பகலா கண் விழிச்சேன், ராணி உன்னே கை பிடிச்சேன். கோயிலுக்கு விளக்கணைய வாங்க போனேன், வேதாரண்ய கோவிலுக்கு விளக்கணதா வாங்க போனேன், வேதாரண்ய கோயிலுக்கு விளக்கலக பார்க்க போனேன், விளக்கலக தன் மறந்தே வெண்ணிலவே உன்ன கண்டே, விளக்கலக தன் மறந்தே வெண்ணிலவே உன்ன. ராசாத்தி ஊர்ல பெரிய மனுஷன் இருக்கீங்களா, சேஜிபி கிடைக்குமாயா, எதுக்கு இதை பூரா அப்படியே டோசர் பண்ணி இங்க கொண்டு வரணும், செய்ய முடியுமா ப்ரோ? கதைக்கு வாரேன். என்னை பார்க்கும்போது பொம்பளையாளுக்கு போறான், பாண்டி கோயில ஏதாவது ஆட்டு மண்டை வாட்டியா போல நினைக்கிறீங்க. நான் தான் அதே மந்திரி சபையை விட்டு எந்திரி. எந்திரிங்கப்பா எந்திரிப்பா, இல்லை எந்திரிங்க எந்திரிய தம்பி. மிஸ்டர் கின்னிக்கோழி மண்டை டவுன் பிளீஸ் படு. மந்திரி யாரே அப்படி என்று என்ன மன்னர் அழைத்தார். என்ன மண்ணா என்று கேட்டேன். இது பிளாக் மண்ணா அப்படின்றார். இல்ல ஆத்து மண் அப்படின்னு. தெலுங்காய அழைத்து கொண்டு இந்த நந்தவனத்திலே கொஞ்சம் விளையாட ரஞ்சிதமே வாடின்னு ஒரு குச்சி முண்ட ஒருத்தி போனா. அப்ப எவன் முண்டாட்டினே தெரியல, ரஞ்சித் என்னைய தடவுறதுக்கு போட்டிருக்கான். பண்ணவே இல்லையாடா, எலும்புதான்டா தட்டுப்படுது. பத்தாட்டு முண்டையா இருப்பான. ஒரு மாசம் நீ ஏன வச்சு பால் பண்ண வச்சு நடத்துவேன். சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் எங்க பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா செம்பே இல்லாட்டா அண்டாவை தூக்கிட்டு வந்து ஆடுங்க. ஆனா இங்க ஏழு செம்புக்கு ஆளை காணா, கெஞ்ச வேண்டி இருக்கு உங்களை வச்சுக்கிட்டு. இப்படித்தான் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகத்தை. தம்பி ஒண்ணு இல்ல, என்கிட்ட ஒரு பெரிய மனுஷன் வந்தார், எம்கேஆர். சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் போடணும்ப்பா, நேத்து கடையும் போட்டிருக்கேன் அஞ்சு வருஷமாண்டார். சரி. நான் சொன்னேன், ஐயா ஏழு செம்பு வேணும், ரெண்டு மூடை கறிமுடை வேணும், மண்ணெண்ணெய் வேணும்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, கருப்புனுக்கு காவை கொடுக்குற வாகனம் ஏன்ட்டதே இருக்குன்றார். என்ன வாகனம் கேளு. இவனு சின்ன கருப்பு அருவாலை ஏறினவனே அந்த ஆளு அஞ்சு வருஷமா நேத்தி கிடந்த வளர்த்த கிடாய கொண்டு வந்துட்டேன். இந்த கிடாய கருப்பன் கடிக்கணும், அது முத்துன கடா தூய் கொண்டு வாயில வைக்கிறாங்க. அவன் மிரண்டு அருவாள் வந்து குதிச்சு எனக்கு சம்பளமே வேணாம்னு ஓடிட்டேன். அடுத்து ஒரு ஊர்ல சேவை கேட்டேன், சேவலைன்னு வாங்கோலிய பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. வாங்கோலியா? வாங்கோலி பிடிச்சிட்டு வந்தா சின்ன கருப்பு விடல. அதையே பிடிச்சி கடிக்கிறேன். அந்த நகை இருக்குல்ல அடிச்சு மூஞ்சி விழிச்சு எடுத்து
அப்படி இல்லை நாங்கள் அவஸ்திப்படுவோம். ஆனால் நம்ம ஊரில் பரவாயில்ல, ஒரு விட சேவலாக உள்ளே வச்சுருக்கீங்க என்னண்ணே ராசகாரமா என்னாச்சு அப்படி நம்ம வளர்ந்தானா? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஆனா ஒரு அழகு தேவதை, ஒரு பாரிஜாத ரோஜா, தண்ணியை தொளிப்பது போல் வரக்கூடிய இந்த பப்புன் கொலுசுகளை கலவாங்க கூடும். அப்படி எதுவும் திருட்டு போனா நிர்வாகம் பொறுப்பல்ல. தம்பி இந்த தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்று, நாளை கேஸில் உள்ள போயிடுவேன், நான் லூஸில் அங்கிட்டு போயிடுவேன். என் அழகு தேவதைய வருங்கால என் மனைவிய என்னப்பா எறும்பு அடிச்சு குடிச்சா ஏதா இது இங்கே வேற இருக்கிற கூட்டத்தில் உங்க பகுமான வேற. தொடர்ந்து மூணு நாள் நாடகம்னு கேள்விப்பட்டேன் இந்த ஊரில், இனிமேல நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன இந்த மூணு நாள் அஞ்சு நாள் நாடகம் போற ஊருக்கு நான் போறது கிடையாது. ஏன்? நம்மளே ஒரு காட்டில் ஜேஜி பஜ்ஜி டோசர் பண்ணி நடிச்சு அந்த ஊருக்கு சீடி அனுப்பிடுவேன். நீங்க எப்போ தோது போடுதோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு துணியை கட்டி ஓட்டி பார்த்துங்க. இப்படி படுத்துட்டீ இல்லையே, சின்ன கருப்பு வந்து உழைப்பு பிறவாக பெரிய கருப்பும் உழப்பும் போது எனக்கு தெரியாது. என் அழகு தேவதை என் வருங்கால மனைவி சோசியர் குன்னக்குடி வேலுச்சாமி சொன்னார், என்னன்னு அந்த வருங்கால என் மனைவிக்கும் நானும் கூடு நாள் ஓஹோ தலப்புள்ள ரெட்டப்புள்ள ஆம்பளை பிள்ளைன்றார். பரவாயில்லையே. ஆமா, என் மனைவியை நீ பார்த்துருக்க மாட்டேன், அவ பேர் என்னன்னு கேளு. பேர் என்ன? சூம்பு. என்னது? ஏய் ஏய், நீ அங்கிட்டு போயிரு, உன்னை தீ போட்டு கடிச்சிருவாங்க, ரெண்டு பேரும் உள்ள வரக்காங்க, போயிரு, சேவன் நினைச்சு கடிச்சிருவாங்க. கண்ணைய சூம்பு 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 சூம்பு. ஏனந்த மனத்தில கொஞ்சி விளையாட ரஞ்சிதமே வாடி, ரம்மியமாக வெத்தமாக பாடல நீ வாடி. அதுக்கு எவனாவது பஜனை அடி அடிப்பானாடா கேட்டா இங்க வர்ற பெருங்கொண்ட சேவல போயிரு ப்ரோ, என் முன்னாடி யாரு வந்தாலும் எரிச்ச மாதிரி ஆச்சு. கண்ணே சூம்பு. ராத்திரி நேரத்தும் ஆக வருங்கால என் மனைவி, இவனுக்குமே இந்த மாதிரி ஒரு அழகான பொம்பளை அமைஞ்சனா காசை வெட்டி போட்டுருவேன் நான். ஆண்டவா ஆண்டவா, ரெட்ட கடை உனக்கு வெட்டுறேன், பொண்டாட்டி அழகு தேவதையா இருக்கணும், அவ கையே இவளை சாப்பிட்டா இருக்கே, அவளை வெளுத்தாடி போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், இனிச்சு கிடக்கு. என்ன முண்டை சைங் பண்ணாம இருக்கா வெறும் கம்மங்கூழு குடிப்பேன் சோறு. டோட்டல் இந்தியா கடம்பட்டது காரணமே இந்த முட்டை தான்டா. அபி பேக்கில் ப்ரெஷர் மாத்திரது போட்டு வச்சிருக்க, எனக்கு படபடன்னு வருதாடா. அடாடா, எந்த காட்டு சக்காளத்தி முட்டையனே தெரியலையாடா. டேய் அடே, ஏ வெக்க வெக்க வெக்க, உங்களுக்கு முத்தம் கொடுக்க போறாங்க பாரு. செருப்புக்கிட்ட அடிச்சு புரியும், தள்ளி போயிரு. ஐயோ, நீங்க எனக்கு பாட்டி வேணும், அது காலை பாடுறா ஆமா கால மாதிரியே இருக்கும், கவட்ட வாஞ்சு கிடக்குதா சித்தி. என்னங்க அத்தான் அப்படி சொல்றீங்க? அத்தனை தள்ளி பேசு, இந்த ஓட்ட பொருளுக்கு அதுக்கு இரச அடிக்குது, செகுளை கட்டி அரைஞ்சு உரிய அப்ப நடுத்தல் தெரிஞ்சு பிச்சை எடுப்பி. அம்மா என்னை விட்டுருங்கம்மா, உங்களை கிடமாட்டில் தவி விடுறேம்மா. கிடமாட்டில் இசு முகரைக்கு எத்தனை பொட்டு வச்சிருக்குவார், 27 பொட்டு வச்சிருக்க, எவன் கூடிய கெடுக்க. பொட்டு வச்சது உனக்கா தான், தள்ளி பேச அப்புறம் எத்து புள்ளு தெரிச்சு போகும். கீரை முண்டை எங்கே கட்டி ஏறி வர்ற, அவன் சேலையை பாரு, தாயமங்கலம் முத்துமாரிவளுக்கு தீச்சட்டி எடுத்துட்டு பசுல காசு எல்லாம் பண்ணிப்பாவார், மஞ்சள் சேலை இனிச்சு புடுங்குது இந்தவாரு. தம்பி தம்பி, ஒரு 170 ரூபா கொடுத்து இந்த பாட்டியை வச்சுக்கிறியா?
அவன் இருள் அடிச்சிட்டானே, எப்படி அவன் இருகிட்டானே. அம்மா உனக்கு மனச்சாட்சின்னு இல்லையாம்மா, உன் தலைய பார்க்கும்போது தலை கீறி செனக்கி படுத்து. என்னத்தான் உங்களுக்கு மண்டைய மட்டும்தான் பார்க்க தெரியுமா? இரு கண்ணே. என்னத்தான் ஐயா ஆம்பளை உரம் பாத்துக்குங்கய்யா, ஒரு 12 நாளைக்கு உங்களுக்கு பொம்பளை நினைப்பே வராதுயா. அது முகத்தை பாருயா, இருதல முனிக்கு 8 கிலோவுக்கு அளந்து ஓட்டது மாதிரி இருக்கு அம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, வேணாம் வேணாம், குத்துது குத்துது சூம்பு. என்ன குத்துது? சீ ஐயா, தகர இருந்தா கொடுங்கய்யா, இரச இரச தாங்க முடியல, அசமா போக. அத்தி கேர் போடு, குத்தி முடிச்சடா. ஆயிருந்தா இருந்தால் நீ ஒரு பெண் தானே. மண்டையில ஒரு வட்டு, தொண்டையில ஒரு வட்டு. சரி, நீ பொட்டு வச்ச ஆடிட்டாலும் கரகாட்டக்காரன் படம் 300 நா மாதிரி ஓடிடும். அந்த வர மூஞ்சிய பாருன்ற அவங்க பாரு. பெரிய எடுத்து எரிஞ்சு விட. தம்பி இந்த கரகத்தை எடுத்துக்கலாமா? ஒரு எரி எரிஞ்சுக்கிறேன் வழக்கம். உனக்கு மனச்சாட்சி இல்லையா? உனக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லையா? நைட் நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு மட்டும் என்ன என்ன என்னைய சொன்னா, நீ பக்கத்துல வந்தா மாறி குழந்தை வாசம் ஆடிச்சு. சீத்து சீத்துன்னு அடிக்குதே இந்த ஓட்ட பொழுக்கு. அதுக்கு நாசமா போனவளே, இந்த காசெல்லாம் நான் வாங்கிட்டு போய் மைத்த புடுங்க போடா. உசுரே போனாலும் உங்களை விட்டு போக மாட்டேன். உள்ள வரும்போது அப்புறம் செப்பைய ஒடிச்சே வரும். அப்புறம் விடு, என்ன மைத்த திணிச்சு முழுக்கு முழுக்குன்னு குத்துது விட்டு. ஐயோ அந்து வச்சு விட்டு விடுங்க, விடுங்க மேடம், சூப்பு மேடம். ஐயோ சூம்பு மேடம்னு பேசுறீங்க கண்ணே. ஏ பொண்ணே, கண்ணே அப்படி பேசுங்க தான். என் பிதுக்கு மருந்து என் பொண்ணே, என் கப்பா கால முண்டைய பல்ல பாடுறா சேஜிபி பல்லு மாதிரியே இருக்கு. நான் கூட ட்ரெயின் தான் விட்டாயின்னு மயந்துடுவோம். நல்லா பேசி புரிவேன். ஏய் அங்கே நின்று பேச அரைஞ்சு விடுறேன் அத்தையங்கத்தான். நீ பம்மி வரும்போது எனக்கு அப்படியே சிப்பி பாரு, நாய் முயலை கிடச்ச மாதிரியா இருக்கும். எவ்வளோ பாசமாக இருக்கு. எம்மா நீ இரச அடிக்குதுமா, தள்ளி நில்லுமா, வாக்கோடு போடும். அந்த தம்பி அப்படி சிரிக்கிறானே, தம்பி கட்டிக்கிறியாப்பா? உன் கல்யாணத்துக்கு அண்ணே ஒரு 800,000 செலவழிச்சாலும் பரவாயில்லடா, வாடா. ஏமா ஐயோ இல்லை, உங்கள் மேலே லைக் ஆயிடுச்சுண்ணே. ஏழை இங்கே வந்து நின்று பாருங்கடா, வீச்சம் படுத்த முண்டை. பெண் பாவம் பொல்லாதுன்னு அப்படி சொல்லாதீங்க. அப்ப தம்பி அண்ணன் வெளிநாடு போய் சம்பாதிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் அண்ணிய நீ வச்சுக்கலாம். என்ன மசத்துக்கு? இது மட்டும் மசத்துக்குன்றேன் ரஞ்சித். அத்தான் இந்த சட்டை உங்களுக்கு நல்ல அழகா இருக்கு அத்தான். கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன் அன்னைக்கு அப்படித்தான் முத்தம் கொடுக்கணும்னு பல்ல வச்சு கீறி விட்டுட்டேன். நீ வெக்கப்படும் போது பொம்பளைகளுக்கு போற அப்படியே செந்தட்டி தடவுன மாதிரியா இருக்குமே. ஏ கற்பழிக்கிறாப்புல பாருங்க கண்ணே. அது சேலைய பாரு, டிவி ரிமோட் சுத்துற மாதிரி. அது நல்லா இருக்கு, நல்லா இருக்கு தண்ணே. ஏன் ஏன் மஞ்சள் சேலையில இறங்கிட்டீங்க? முத்துமாரி அம்மங்களுக்கு நேர்த்தி கடை போட்டுக்க நல்லா இருக்கணும்னு இருக்காண்டி. முத்துமாரி முத கோயில்ல இருக்குமான்னு பாப்போம். நீ தீச்சட்டி ஆடும் போது ஊரே அழுகும், அப்படியே சிங்கு சிங்குன்னு ஆடிட்டாலும் மருகா போயிரும் போயிருந்தா. என்னங்க அத்தான் உங்களுக்காக தான் நான் உயிரே வச்சிருக்கேன். அன்னைக்கு உங்ககிட்ட போதையில உங்ககிட்ட வந்தனே எதுவும் போஸ்ட் ஆபீஸ் ஓபன் ஆயிடு. 4 மாசம் முழுகாம இருக்கத்தான். உன்னைய கெடுத்த அந்த குலகாரன் யாருடி? இந்த களவாணி பேயதே, இந்த முள்ளம்மாரி பேய. கலைமணி நான் அப்பா போறேன்டா. அப்பா இல்ல, ஆனா அது அம்புலி அம்புலி மாமா, பிள்ளையெல்லாம் வராது. இதுக்கு புள்ள வரக்கும் போது முதல் டிராக்டர் செத்துருவேன், கத்தியோட நிப்பேன். இது புள்ள வரந்தவனே அப்படியே கதவாளி கொஞ்சம் மாதிரி தான் டிராக்டர் கழுத்தை அறுத்துக்கிட்டு அவனே செத்துருவேன். இல்லங்க அத்தான், சுபப்பிரசமா
வெள்ளாட்டு புழுக்க செய்யலான் இருக்கு, எங்க சிவப்பரசம் இல்ல ஒன்னே மாதிரிதான் இருக்குமா. வயிற்று பிள்ளை காரி, வாடா வாடா வாடா, நாளைக்கு உனக்கு சர்பேஸ்ல கலக்கி தரேன். சர்பேஸ் அப்படின்னா நாங்க தான் எத்தனை மாசம்டா? இப்ப அஞ்சு முடிஞ்சு ஆறாவது நடக்குது பார்த்தா. வயிறவே காண அது மசரும் மொகரையும் போட்டு மொச்சு மொச்சு நடக்க. அதான் நம்ம ஊரில் நூறு நாள் வேலை இருக்கா, ஒரு மாதத்துக்கு விட்டு போகிறேன், அதை பார்த்துக்கங்க தாயம் பொண்டாட்டிய. அது வெட்டிட்டாலும் உங்கள் ஊர் கம்மாகரையெல்லாம் ரெண்டாக போகும். இவன் என்ன கவட்டுக்குள்ளே கொடுத்து கிடைக்கா, இவன் ஆடுறான், அதுக்குள்ளேயே பிரசவம் ஆயிடுச்சு. சூம்பு எதே ஒரே தான் சூம்பிடுச்சு, அது பக்கத்தில் நிற்க முடியலப்பா, என்னமோ முட்டை. மீசை வரைஞ்சிருக்கேல்ல, அதை சொல்லுது. ரொம்ப அறம் வாங்கிட்டு 350 சம்பளத்தை வாங்காம போக போற. அறம் வாங்க போற, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு சூம்பு. அன்னைக்கு அரைஞ்சேன், கல்யாணம் ஆயிருச்சு. என் பொண்டாட்டி வாழ்க்கையில நீ தலையிடாத, சொல்லாதீங்க. உனக்கு 7 லட்சம் மாத்திக்கிறேன், தள்ளி பேசுவேன். உனக்கு 10 லட்சம் தர்றேன், வயிற்றுல இருக்க குழந்தைய கலைச்சிரு சூப்பு. அப்படி சொல்லாதீங்க அத்தான், வேற இந்தியில சொல்றேன், கேம் கர்த்தாக்க பேபி லகா. குடும்பத்துக்கு வாரிசு பிறக்க போகுது. என்னது 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 அதா என் மனைவியை கூப்பிடுறேன். அப்புறம் நான் யாரும் வத்தான்? உன்னை கடமாட்டில் விட்டுறேன், மாடு எக்கு போட்டா நீ தவிர, கூப்பிடவா? எங்க தான் முன்னாடி இருந்த ஆளு எல்லாம் காணா, பூரா பேரும் உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி இருதல முனி அடிச்சிருமுன்னு போயிட்டாங்க. நல்ல வேலை நீ அப்ப வரல, கூப்பிடவா? மலவேஞ்சு ஊரல்ல இது வேறு, இது வேறு சூப்பு, அது வேறு வந்து சாப்பு. கூப்பிடுங்க வா கண்ணே வா. அண்ணா எனக்கு ஜோடி ஓட்டிருக்கியாடா, இவளுக்கும் ஒண்ணும் இல்லை இவளுக்கும். அப்படி வந்தானே எது பண்ணி அப்படி ஏண்டா, நான் என்ன கறி கடைக்கு எலும்பு வாங்க? சரி ஏய் மாமா, ஆரவே சூப்பர் சிங்கர்ல டைட்டில் என்ன படிச்சல பிரியதர்ஷினி? சித்தி மக, சித்தி மறையா? எனக்கு சித்தி மறையா இல்ல உங்களுக்கு சித்தி மறையா? ஒரு விஷயம் தெரியுமா, ஒரு நாள் போதையில போய் ஒரு ஆக்காட்டிய கடிச்சுன்னு சொன்னது நிறசனையா இருக்கு, பிரச்சனையா இருக்கு. ஓச்சரியா? உங்க அக்கா அவதான், நீ ஒரு விளக்கு ஏத்த, அவ ஒரு விளக்கு ஏத்தி வீட்டை எரிச்சு விட்டு போயிருங்க. அது நிக்கிறத பாருங்க, போத்தீஸ்ல அடுப்பாங்கடையில வச்சிருப்பாங்க ஒரு பொம்மை. சண்டை வேண்டாம் சூப்பு, பொம்பளை முகரைய பர்ணல என்னத்தையும் சரியில்லைன்னு சொல்றா, அங்கேயும் அச்சும் இல்லாம போச்சும் இல்லாம.
இதுக்கு நீ தூக்குபட்டே செத்துருக்கலாம். பொம்பளையா கூட அந்த வேம்பு அத்தப்படி தெரிஞ்சுக்க. என்னை பாக்க எனக்கு அப்படிதான் எரிச்ச மனசுல இருந்தாலும் பொம்பளை என்னைய பிடிச்சிருக்க நீ பொம்பளை. இங்க இருந்து பத்தேரி போய் கொட்டாம்பட்டி மார்க்கெட்ல 10 ரூபாய்க்கு பச்சை மிளகாய் வாங்கி அம்மில வச்சு அரைச்சு இது அப்பளம் மாதிரி கொண்டே பாக்கும்போது இப்படி ஒரு பொம்பளைய நான் பார்த்ததே இல்ல. ரெண்டு பேரும் எங்கனையாவது போய் பொழைச்சிருக்கங்க. நீ அலட்டி பேசாத, கற்பம் கலைஞ்சிரும். கற்பமா? உன்னை வச்சுதான் நான் கின்னஸ்ல அவார்டு வாங்கணும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆம்பளை வேஷம் பொம்பளை வேஷம் போட்டிருக்க அரைஞ்சு வரையும் எங்க தோடாத. நீ அப்படியே எல்லா வேலையும் பாப்ப. என்னை சொரிய கொடுத்த முண்டை. சரி, ரெண்டு பேரும் பாத்ரூம் போயிட்டாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை நீ கண்டு வந்தா மூக்காந்து வரவே மாட்டேன். ரெண்டு பேத்துக்கு சண்டை வேணாம். சூப்பு நான் அவளை வச்சு வாழ்றேன். அப்புறம் நான் எங்க போக? நான் எங்க போக? நீ கொட்டாம்பட்டியில டீ கடை கோயந்தே மையன் சும்மா தான் இருக்கான். அங்க போய் கிளாஸ் கழுவவா? அவனே போட்டு கழுவு. உன் கிளாஸவே கழுவ முடியல. தெலுங்காயா கூப்பிட்டு நம்ம இங்க சொல்லல வரத்துக்கு போக வேண்டும். ஜோதியர் சொன்னேன் கிரகம் என்னை விட்டு 7 வருஷம். உண்மையினே அறிக்குதுரா நம்ம நம்ம தெலுங்காயி. இளங்குயிலே இளமான வெயிலே அடுளம் பாடும் மன்னமே ஒயிலே வாடாத வாழ குருத்தே அம்மா தேனே மாமன் நானே வாழ குருத்தே. பச்சது போல பல்வரிச பச்ச புட்டாசி தச்சதி என் மனச எம்மாங்க பார்த்து படிச்சு பேராசா கும்பிண்ட போத்து புழுங்கும் ஒன்றோசா எம்மாங்க பார்த்து படிச்சு பேராசா எங்கது பாரு தண்ணி மா
ஒரே பிரசவத்துல ஏழு குழந்தை பிறந்திருக்கோம் இல்லையா, அதனால ஊரார்கன் யார் பாத்துருவாங்க, வெள்ளிக்கிழமை ஆனா தெலுங்காயெல்லாம் ஆட வருவாங்க, அதனால ஊராளுகளை யாரும் பார்க்க கூடாதுன்னு உள்ள வந்து அடி வாங்க விடுவே நம்ம நம்ம அரிக்கு மந்திரி. எங்க போனாலும் உங்க வீட்டுக்காரம் கூட்டி வந்துருவீங்களா? நீங்க ரெண்டு பேரும் இணைய பிரியாம சரி, உங்க வீட்டுக்காரமாவ கேள்வி கேட்டா சொல்லுவாங்களா நந்தவனத்துல பூக்கள் பேர்லாம் தெரியாது சொல்லுவீங்களா? சொல்லுவில சூப்பு தெரிஞ்ச அளவு ரொம்ப அடக்கொடக்கமா இருக்காங்க. சரி அங்க பாருங்களே, அடக்கொடக்கமா இருக்கிறீங்க. சரி அங்க எங்க நந்தவனத்துல பாத்தீங்களா பூக்கள்லாம் பேர்லாம் தெரியாது எனக்கு, நீங்க உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலான் இருக்கேன் சொல்றீங்களா? வெள்ளையா தெரியுது அந்த பூ பேர் என்ன? வெள்ளை பூ. அது வெள்ளையா தான் இருக்கு. அது மல்லிகைப்பூ. அப்படியா? ஏ சொல்லிட்டாங்களே. சரி சிகப்பா தெரியுதுல அந்த பூ பேர் என்ன? செம்பு. மோசமான கருப்புடா மஞ்சளா தெரியுதுல அந்த பூ பேர் என்ன? மசப்பு. மசப்புன்னு சொல்லுங்க.
பசப்பா. ஏ நீ பெருக்கில மசக்கையா? ஆ குசுப்பா. சரி கண்ட கண்ட இடத்துல எல்லாம் பூத்துருக்குல, அந்த பூ பேர் சொல்லுங்களே. அது புளுத்தி பூ. நாடகத்தை கெடுத்தே விட்டானே, சாண்டை குடிக்க மாட்டேன். வாடி கற்பழிச்சு. அடே உள்பாவோட கட்டாம அது என்ன கட்டி வந்துருக்குவாரு? டிவிக்கு போற ஒரே தூக்கி மாட்டிட்டு வந்து. எங்க அண்ணே அந்த பொண்டாட்டி பாவடை தூக்கி பாத்தி, இந்த பொண்டாட்டி கூட்டு பார்த்து சட்டி ஓடாம வெவ்வேறு கவுண்ட் மணி மியூசிக் வாச்சது மாதிரி இருந்தா. தம்பி கலைமணி சொல்லுங்க அண்ணே. அண்ணே கொஞ்ச நேரம் பெட்டி வாசிக்கிறேன், நீ பப்புன்னு போடுப்பா. பிடிச்சிட்டேன், விடவே மாட்டேன். செத்த இன்னைக்கு வம்பு என்னடி கொணட்டுறிய. கோயில் பாட்டு சொல்ல வீட்டை கிளி கேட்டு கொள்ள குட்டி வந்த தாலமி கொட்டும் கட்டி மேலமே தொட்டணைக்க வேணுமே கட்டுக்குயில் நாளமே. காட்டுக்குயில் பாட்டு சொல்ல பாட்டு சொல்ல கேட்டு கொள்ள.
ஏன் மிஷின்ல போய் செக் பண்ணிட்டு வாவேன். விடுமா மந்திரி, இப்படியே போனா நல்லா இருக்குமா? பறவை வரட்டி, சத்தியமா நல்லாவே இருக்காது. இல்ல பறவை வர்ற மாதிரி இருக்கு, ஓடிடுவோம். பந்து எங்க அவர் பந்த எடுத்து காமிச்சிட்டா? என்ன பந்து கம்பெனி விளம்பரமா இருக்கா? என்ன அதனால நல்ல விளையாட்டு. அதனால சீக்கிரமா போயிட்டு வருவோம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.